எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் குளியடிச்சான் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய நெல் வகை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குளியடிச்சான்ங்கிறது வந்து வறட்சிக்கு நல்ல அஞ்சாத ரகமாக அறியப்பட்ட நெல். இது கடும் வறட்சியும் தாண்டி வளர்ந்து நல்ல மகசூல் கொடுத்துரும். இது வந்து ஆழ்குழாய், கிணறு, மலை நம்பி வந்து சாகுபடி செய்கிற ஏரியாக்களுக்கு உகந்த நெல். இது பார்த்திங்கன்னா 100லேருந்து 110 நாட்கள் வயது உடையது. உயரம் வந்து 4 அடி வளரக்கூடியது. இதுக்கு உகந்த பருவம் பார்த்திங்கன்னா பின் சம்பா, அதாவது அக்டோபர்லேருந்து ஜனவரி மாதம் அந்த சீசனுங்கிறது உகந்த பருவம். இது வந்து சிகப்பு நிற நெல், மோட்டார் ரைஸ் அப்படிம்பாங்க. பெருசு பெருசாக இருக்கிற நகத்தை சேர்ந்தது, சிகப்பு கலராக இருக்கும், ரொம்பவே சத்தான நெல். இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம குளியடிச்சான் அப்படிங்கிறது பேர் வந்து எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழி நெல்லில் குழியில் இருக்கிற தண்ணியை வச்சே இது வந்து நல்லா வளர்ந்து மகசூல் தரனால இது வந்து குளியடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேரும் உண்டு, இதான் இந்த நேரடி நெல் விதைப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற ரகம். நடவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேரடியாக விதைச்சிடலாம். முளைப்புக்கு அப்புறம் ஒரே ஒரு மழை இருந்தாலே போதும், அதுக்கப்புறம் அறுவடைக்கு வர்ற திறன் கொண்டது. அதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நெல் அப்படிங்கிறாங்க. சிகப்பு கலர் அரிசி, மோட்டார் ரைஸ், அதாவது முட்டை வடிவ அரிசி, குண்டு குண்டு குண்டாக இருக்கும் சிகப்பு கலராக. ரொம்பவே புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப சத்தான நெல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நேரடி விதைப்புக்கு ரொம்பவே ஏற்ற நெல். இது குளிநீரே வந்து குழி நீரை வச்சு வளர்றதுனால இது குழி குளிச்சான்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வலிமையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவரை வந்து அதிகரிக்க செய்யுது. இந்த ஆந்தோசயனின் ஆன்டிஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால நல்லா இம்யூன் சிஸ்டத்துக்கு பூஸ்டாக இருக்குது, அதாவது நல்லா அதை வந்து வளர வைக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன உணவு வகைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை குலுக்கட்டை, புட்டு, இட்லி, தோசை, கேழ்வரகு வந்து சேர்த்து கஞ்சி மாதிரி, அது மாதிரிலாம் பண்ணி நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வச்சு இந்த கஞ்சியை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு பாரம்பரிய நெல் வகையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.